பழங்காலத்தில் புண்ணியவதி பாக்கியவதின்னு ரெண்டு சகோதரிகள் வாழ்ந்து வந்தாங்க. ரெண்டு பேருமே அரச குமாரிகள். தங்கள் தந்தை போரில் தோற்ற காரணத்தினால நாடை இழந்து வாழ்ந்து வந்துட்ருக்காங்க. ஒரு நாள் ரெண்டு பேருமே ஆற்றங்கரை வரும் செல்லும் பொழுது தேவ கன்னியர்கள் கேதாவரி கௌரி விரதத்தை மேற்கொண்டிருந்தாங்க. அது என்ன விரதம் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு தாங்களும் அதே விரதத்தை கடைப்பிடிக்கிறாங்க. அதன் பலனாக இருவருக்கும் புண்ணிய பலன் ஏற்படுது. இழந்த ஆட்சியை அவர்களின் தந்தை மீண்டும் பெறுகிறார். இருவரும் நல்ல கணவர்கள் அமைந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துட்ருக்காங்க. இதற்கெல்லாம் காரணமான உமாதேவியின் பூஜையான கேதாவரி கௌரி விரதத்தை மறக்காமல் பின்பற்றிட்டு வந்துட்ருக்காங்க. சில ஆண்டுகள் கழியுது. பாக்கியவதி கேதாவரி கௌரி விரதத்தை கைவிடுறா. கையில் கட்டியிருந்த நோன்பு கயிற்ற கழற்றி அவரை கொடியில் வீசுறா. இதனால் அவளுக்கு வறுமை ஏற்படுது. அவளது தங்கையான புண்ணியவதி தொடர்ந்து அந்த விரதத்தை கடைபிடித்து வந்துட்ருக்கா. இதனை அறிந்து கொண்ட பாக்கியவதி தன்னுடைய கவலைகளை எல்லாம் சொல்லி தன்னுடைய மகன்கிட்ட, உன் பெரிய தாயார் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க, நீ அவங்களுடைய நாட்டுக்கு போய் நம்மளுடைய கஷ்டங்களை சொல்லி சில பொன் பொருள் திரவியங்களை வாங்கிட்டு வான்னு அனுப்பி வைக்கிறாங்க. அவனும் ராஜகிரிக்கு போய் தன்னுடைய தாயாரான பெரிய தாயாரான புண்ணியவதியிடம் தன்னுடைய துயரங்களை சொல்கிறா. அதை கேட்டு மனம் வருந்திய புண்ணியவதி அங்கேயே அவனை ஒரு வாரம் தங்க வைத்து சில திரவியங்களையும் கட்டமதியும் கட்டி கொடுத்து அனுப்புறா. அவனும் ஓய்வெடுக்கிறதுக்காக குளத்துக்கரையில் அந்த திரவியங்களை வைத்துட்டு உணவு அருந்தும் பொழுது அந்த திரவியத்தை கருடன் வந்து தூக்கிட்டு போயிடுறாரு. மனம் வருந்திய அவன் திருப்பியும் புண்ணியவதி கிட்ட போய் நடந்ததை சொல்கிறான். அவ மனம் வருந்தி திரும்பவும் சில கட்டமுதையும் திரவியங்களையும் கட்டி கொடுத்து அனுப்புறா. மறுபடியும் அவன் நடந்து வந்துட்டே இருக்கும் பொழுது திருடர்கள் வந்து அவனுடைய திரவியங்களை திருடிட்டு போயிடுறாங்க. மீண்டும் தன்னுடைய பெரிய தாயாரிடம் சென்ற அவன், அம்மா நாங்கள் என்ன பாவம் பண்ணணும்னு தெரியல, நீங்கள் இரண்டாவதாக கட்டி கொடுத்த திரவியங்களையும் திருடன் பறித்துட்டு போயிட்டான்னு சொல்கிறான். குழந்தாய், உன் அம்மா கேதாவரி கௌரி நோன்பை எடுக்கிறாளா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். உடனடியாக அவளை ஐப்பசி மாதம் வரும் தனி வரைக்கும் அவன் கூடவே வச்சிருந்து ஐப்பசி மாதம் நோன்பு கூட பாக்கியவதிக்கும் ஒரு பங்கு நோன்பு வைத்து நோன்பு கயிற்றையும் திரவியங்களையும் கொடுத்து இனிமையாவது உன் அம்மாவை கோதாவரி நோன்பை இருக்க சொல்லி சொல்லுன்னு அனுப்பி வைக்கிறாங்க. முன்னாடி வழியில் பறித்து போன திருடன்கள் திரவியத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கருடனும் தான் தூக்கிட்டு போன திரவியத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போகுது. தோரணத்தையும் பலகாரத்தையும் கொடுத்து அதை எல்லாத்தையும் பார்த்த பாக்கியவதி, மெய்தான் என் ஆங்காரத்தினால நான் கெட்டு போனேன் அப்படின்னு சொல்லி இனிமே கோதாவரி நோன்பை நான் மறக்காமல் அனுஷ்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் மனசார நினைக்கும் போதே அந்த நாழிகையே தங்கள் பட்டணத்தை பிடுங்கி கொண்ட அரசன் பட்டணத்தையும் யானை சேனை பரிவாரங்களையும் எல்லா செல்வங்களும் திரும்பி அவளுக்கு கிடைச்சிடுது. பிறகு முன்போலவே பாக்கியவதியும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வாழ்ந்து வந்தா. அதனால் இந்த பூலோகத்தில் நம்ம இந்த கேதாவரி விரதத்தை மனப்பூர்வமாக விரும்பி செய்யும் பொழுது ஈஸ்வரனிடம் இருந்து சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். இந்த கதை மூலயமா நமக்கு இந்த கோதாவரி நோன்பினுடைய சிறப்பு தெரிஞ்சிருக்கும். நம்மளும் சகல செல்வங்களும் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த கோதாவரி நோன்பை கடைபிடிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.